அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நாம் 80 சங்கீதத்தை முழுவதும் வாசித்து பார்ப்போம். அதில் முதல் வசனத்திலே இவ்வாறு பக்தன் சொல்கிறார், இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் என்று சொல்கிறார். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே என்று. இஸ்ரவேலின் மெய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நானே நல்ல மெய்ப்பர். கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியாக வைத்திருந்தார். ஆகவே பக்தன் என்ன சொல்கிறார், இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை, இஸ்ரவேல் வம்சத்தை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, எங்களுக்கு செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் என்று சொல்கிறார். ஆம், செவிகொடுக்கிற தேவன், நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன். வேதத்திலே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, யோசேப்பை வழிநடத்தின தேவன், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாமும் கர்த்தரால் நடத்தப்படக்கூடிய ஒரு மந்தையாக, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நாம் தாழ்ச்சி அடைந்து போவது இல்லை. நம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய மந்தையாக நாம் அனுதினமும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே சங்கீத 32:8 நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான இந்த காலை நேரத்திலும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஜனங்களை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிற தேவன், நீரே நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.